சிறுநீர் பாதை சுருங்கி இருந்தால் அதை செய்ய இயற்கை வைத்தியம் என்ன பதில் பீன்ஸு காய் ஒரு அஞ்சு எடுத்துக்கணும் பீன்ஸுனால் சோயாபீன்ஸ் இல்லைங்க சாதாரணமாக சாம்பாருக்கு போடுற பச்சை நிறத்தில் இருக்கிற நீளமாக லென்த்தியாக இருக்கிற அந்த பீன்ஸு காய் அஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணணும் அதில் இருக்கிற விதைகள் நமக்கு தேவையில்லை விதைகளை நீக்கிடணும் இந்த கட் பண்ண பீன்ஸை ஒரு எவர் சில்வர் பாத்திரத்துலையோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ இல்லைன்னா இரும்பு பாத்திரத்துலேயோ வச்சு மூடி வச்சு கேஸ் அடுப்பில் சிம்மில் வச்சு ரெண்டு மணி நேரம் சூடு செய்யணும் இது போன்ற மருந்துகள் தயாரிக்கும் பொழுது அலுமினியம் செம்பு பித்தளை இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது மண்பானை தான் சிறந்தது அதுக்கப்புறமா இரும்போ இல்லை எவர் செல்வரோ பயன்படுத்தலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் இருக்கிற பீன்ஸையும் தண்ணியையும் அப்படியே ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடணும் அரைச்ச கூழ ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக எடுக்கணும் சக்க வேண்டாம் இந்த வடிகட்டிய நீரை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு ஐம்பது எம்எல் முதல் நூறு எம்எல் வரை ஒரு பத்து முதல் முப்பது நாள் குடித்தா சிறுநீரக பாதை சுருங்கி இருக்கிறது சரியாகி குணமாகி விரிஞ்சு நல்லாயிருங்க செஞ்சு பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் எல்லா வியாதிகளுக்கும் மருந்தில்லாமல் செலவில்லாமல் வைத்தியம் இருக்கிறது இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம்